வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெவன்த்து டுவெல்த்து மாணவர்கள் வந்து உங்களுடைய தமிழ் பாடத்தில் இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்து கேட்பாங்க அதில் நான்கு மதிப்பெண் முழுசாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றி எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் அதில் நம்ம எழுத வேண்டிய சில தலைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குறிப்புச் சட்டகம் போட்டீங்க அப்படின்னோம்னா தலைப்பு அவங்க கொடுத்துருக்க பாடலுக்கு ஒரு சரியான தலைப்பு கொடுத்துருங்க அடுத்து மையக்கருத்து ஏன்னா உங்களுக்கு கேள்வியே எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்கண்ட பாடலுக்கு மையக்கருத்து எழுதி ஏதேனும் மூன்று நயங்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ மையக்கருத்து நம்ம கண்டிப்பாக எழுதணும் நம்ம டென்த்தில் வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா திரண்டகருத்து மையக்கருத்து எதுகை மூனை ஏய்பு இந்த மாதிரி எழுதியிருப்போம் இதில் திரண்டகருத்து எழுதுகிறோமோ இல்லையோ ஆனால் அதில் என்னுடைய மையக்கருத்தை வந்து அந்த பாடலில் எதனை மையமாக கொண்டு அந்த பாடல் ஏற்றப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதுறது வரியில் எழுதுறது தான் மையக்கருத்துன்னு சொல்லுவாங்க அந்த மையக்கருத்து கண்டிப்பாக எழுதணும் மையக்கருத்து மோனை எதுகை இய்பு சந்தம் அணி இந்த நாளில் நான் அஞ்சு கொடுத்துருக்கேன் மோனை எதுகை இய்பு சந்தம் அணின்னு கொடுத்துருக்கோம் ஒருவேளை முரண் தொடை இருக்குது அளபடை தொடை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஏன்னா தொடை நயங்கள் எட்டு வகைப்படும் எதுகை மோனை இய்பு முரண் அளவடை அந்தாதி தொடை இரட்டை தொடை செந்தொடை அப்படின்னு சொல்லி நயங்கள் எட்டு வகைப்படும் அந்த எட்டில் நம்ம எப்பயுமே எதுகை மூனை இய்பு இது மூணு ஈஸியாக இருக்கிறனால அதையே எழுதி பழகிட்டோம் ஒருவேளை பட எதிர்ச்சொல்களாக இருந்தால் அதை முரண் தொடைன்னு சொல்லுவாங்க அந்த முரண் இருந்தால் எடுத்து எழுதுவோம் அளபடை தொடை பெரும்பாலும் பாடல்களில் இருந்ததில்லை அப்படின்றனால அளபடை தொகைகளை நம்ம எடுத்து எழுதுறது கிடையாது ஆனால் அந்த எட்டு நயங்களில் ஏதாவது மூணு வந்து நம்ம எழுதிக்கலாம் அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கான சூத்திரத்தை அதை நம்ம பார்த்துருவோம் அதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோனை அப்படிங்கிறது வந்து அடிகளிலும் சீர்களிலும் முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை அந்த மோனை எதுகை தான் சில மாணவர்களுக்கு அங்கே போனனே எழுதிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் எதுகை அப்படின்னா கை இருக்கா அப்போ நமக்கு ரெண்டு கை இருக்குது அப்போ எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து இரண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ மோனைனா மோ முதல் மோனைனால் முதல் எழுத்து அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடிதோறும் சீர்களில் எழுத்து ஒன்றி வருவது மோனை அடிதோறும் சீல்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இய்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு எழுதுவீங்க தெரியுமா அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ரைமிங் ஸ்கீமில் நம்ம பார்க்கணும் அதாவது உங்களுக்கு இங்கிலீஷில் இங்கிலீஷில் ஏன்னா அது எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ரைமிங் வேர்ட்ஸை வந்து ரைமிங் ஸ்கீமில் பார்க்கணும் அதாவது லாஸ்ட்டு ஒவ்வொரு அடிகளிலும் இருக்கக்கூடிய கடைசி சீர்கள் இரண்டு அடிகளில் வந்து கடைசி சீர்கள் ஒரே மாதிரி இருக்குது இல்லை கடைசி ரெண்டு எழுத்து மட்டும் ஒரே மாதிரி இருக்குது இல்லை அதனுடைய ஓசை மட்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் எய்புன்னு சொல்லுவாங்க ரைமிங் ஸ்கீம் எழுதுறது அடுத்து பார்த்தோம்னா முரண் சொல்லோ பொருளோ முரண்பட்டு அதாவது எதிர் சொல்லாக நல்லது தீயது வளர்வது வளராதது நன்மை தீமை வேண்டும் வேண்டாம் இந்த மாதிரி இருக்குன்னா அதை தான் முரண்னு சொல்லுவாங்க அணிநயம் வந்து பெரும்பாலும் நமக்கு அதில் என்ன அணி இல்லைன்னு இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னம்னா இயல்பான கருத்துக்களை கொண்டு எழுதுனா அதை இயல்பு நவர்ச்சி அணின்னு எழுதுவாங்க அப்போ நீங்கள் இயல்பு நவீர்ச்சி அணின்னு எழுதுனீங்கனாலே அது சரிதான் ஒரு சொல் பல முறை வந்து ஒரே பொருளை தந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வர நிலையினு சொல்கிறோம் உதாரணத்திற்கு வேண்டும் வேண்டும் வேண்டுங்கிற வார்த்தை வருது அப்படின்னு பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வர நிலையினு எழுதிருவீங்க போல் போல போன்ற இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ ஊமையணிங்கிறதே எழுதிடுவீங்க வானை போல நூலை போல சேலை அப்படின்ற வார்த்தைகள்லாம் வருதுன்னா அது ஊமையணின்னு எழுதிடுவீங்க அப்போ எந்த எதுவுமே உங்களுக்கு தெரியலை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னம்னா அணி எழுதாமல் விடணும்னு அவசியம் கிடையாது இயல்பு நவரிச்சி அணி நீங்கள் எழுதிடலாம் சந்தம் அப்படிங்கிறது அந்த பாடலில் இருக்கக்கூடிய பாவகையையும் ஓசையையும் குறிக்கக்கூடியது பாவகை அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா இருக்கு இல்லையா அந்த நால்வகை வகை கூடிய ஓசைகள் அகவலோசை செப்பலோசை துள்ளலோசை தூங்கல் இருக்கு இல்லையா அந்த ஓசைகளை எழுதக்கூடியது இப்போ நம்ம அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது அங்கே பார்க்கலாம் உங்களுக்கு கேள்வி இப்படி தான் கொடுப்பாங்க சென்னல்லும் கரும்பும் விளைந்தனவே நல்ல தேன்மொழி மலர்களும் விரிந்தனவே இன்னலும் பசியும் போயொழுக தேசம் எழிலுடன் கூடியே நலமுருக பிரிவுகள் பேசியே பூசலிட்ட பழம் பேதமை தனித்தள்ளி அனைவருமே ஒரு தனி குடும்பமாய் வாழ்ந்திடுவோம் நம்முள் ஒற்றுமை ஓங்கிட செய்திடுவோம் அப்படிங்கிறது பே தூரன் அவர்களுடைய பாடல் இந்த மாதிரி ஒரு பாடல் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னம்னா இதில் நல்லா காமிச்சுக்கோங்க இந்த சின்ன ஹைஃபின் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஹோன் போட்டது வந்து நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பாவின் பொது இலக்கணம் டென்த்து படிக்கும்போது படிச்சிருப்பீங்க இரண்டா கடை அதாவது நான்காம் சீருக்கு நான்காம் சீர் மூன்றாம் சீருக்கு அடுத்த சீர் வந்து தனிச்சொல் பெற்று அப்படின்னு தனிச்சொல் பெற்று வந்தால் அதை வந்து வெண்பாவின் வகைன்னு சொல்லுவாங்க வெண்பா என்பது சிந்திப்பாவின் வகை இப்போ நம்ம அதை எழுதுறதுக்கு நீங்கள் அந்த மேலே எழுதுறது உங்கள் கைடை பார்த்து படிச்சிருக்கிறது எல்லாமே எழுதிக்கலாம் முன்னுரை மையக்கருத்து மோனை பாடலுக்கழகு மோனை அதுமாதிரி எதுகை அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை கழகு வைகை பாடலுக்கழகு மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அது எல்லாமே எழுதிக்கலாம் ஆனால் அதுக்கு மதிப்பெண் கிடையாது நீங்கள் அதை மட்டுந்தான் எழுதியிருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எழுதலை அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது ஏன்னா இந்த பகுதிக்கு தான் உங்களுக்கு மதிப்பெண் ஃபஸ்ட்டு மைய கருத்துன்னு போட்டு இந்த பாடலை நல்லா படித்து பார்த்துட்டோம் சென்னல்லும் கரும் நெல்லும் விளந்தனவே அப்படின்னு சொல்லி இயற்கையை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனைவரும் வேற்றுமை நீங்கி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று இப்பாடல் வலியுறுத்துகிறது திரண்ட கருத்து அப்படின்னம்னா நீங்கள் முழுவதும் பாடலினுடைய பொருளை எழுதியிருப்பீங்க மையக்கருத்துங்கிறது அதில் எதனை மையமாக கொண்டு எழுதப்பட்டதுங்கிறத ஒரு வரியில் சொல்கிறது தான் மையக்கருத்து அடுத்து மோனை அப்படின்னம்னா முதல் எழுத்துன்னு சொல்லிட்டோம் ஒரு தனி ஒற்றுமை இதில் நல்லா பாருங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு தனி ஒற்றுமைன்னு சொல்லி இடையில இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆரம்பத்திலேருந்தே பாருங்க இந்த கடைசியில் பார்த்தோம்னா ஒரு தனி ஒற்றுமை ஒரு தனிங்கிறதுல முதல் எழுத்து ஓ ஒற்றுமை அப்படிங்கிறதுல முதல் எழுத்து ஓ அது ரெண்டே எழுதுகிறோம் மோனைக்கு எதுகைக்கு இரண்டாம் எழுத்து சி வரக்கூடியது இரண்டாம் எழுத்து எதில் வருதுன்னு பார்க்குறோம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேசியே பூசலிட்ட அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பேசியே பூசலிட்டன்றதை நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு சீராக பாருங்கள் சென்னல் கரும்பு விளைந்தன நல்ல தேன்மொழி மலர் விரிந்தனவே இந்து வர்றது ரெண்டாவது எழுத்து வர்றது இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போ அடுத்ததில் அடுத்த செய்கிற பாருங்கள் தேன்மொழி இன்னலும் தேன்மொழி இன்னலும் ரெண்டாவது எழுத்து இன்வர்தா அப்போ அந்த தேன்மொழி இன்னலுங்கிறதையே நீ எடுத்து எழுதிக்கிறான் இவங்க கொடுத்துருக்கிறது நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் பத்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தையுமே எடுத்து எழுதலாம் ஆனால் எடுத்துக்காட்டு நம்ம ஒன்று அல்லது ரெண்டு எழுதினால் போதும் பேசியே பூசலிட்ட எதுகை கொடுத்துருக்காங்க நம்ம இன்னலும் தேன்மொழி அப்படிங்கிறதையே எழுதிக்கலாம் ஏன்னா இரண்டாம் எழுத்து இன் இன் இரண்டு சொல்லி இன் வருது இல்லையா அதை வந்து நம்ம எழுதிக்கலாம் ரன்னாகரம் வருது அதை எழுதிக்கலாம் அடுத்து இய்பு அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்ந்துடுவோம் செய்திடுவோம் இய்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரைமிங் ஸ்கீம் கடைசியில் இருக்கக்கூடியதில் ஒரே ஓசையோ ஒரே சொல்லோ ஒரே ஓசையோ வரணும்னு சொல்லியிருக்கேன் அல்லது ஈற்றெழுத்தோ ஒன்றி வரணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு தனி வாழ்ந்திடுவோம் செய்திடுவோம் ஓம் ஓம் அப்படிங்கிறது திடுவோம் திடுவோம்ங்கிறது சொல்லும்போதே அதனுடைய ஓசை வந்து ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எய்புன்னு சொல்கிறாங்க அந்த எய்புன்னு சொல்லி அது ரெண்டே எடுத்து எடுத்துரும் முரண் என்றால் பெரும்பாலான முரண் தொடை இருக்காது அதனால் அந்த முரண்கிறத நீங்கள் மறந்துடுறது தான் நல்லது ஏன்னா முரண் இல்லை ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா தொடை அப்படின்னு போட்டு இப்பாடலில் தொடை பயின்று வரவில்லைன்னு எழுதுவாங்க அப்படிலாம் எழுதாதீங்க அது தவறு என கேள்வியே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடலில் உள்ள நயங்களை எடுத்து எழுதுகன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லாத நயங்களை சுட்டி காட்டுகனு கேட்கல அதனால அப்படி எழுதுனீங்கன்னா தவறு அந்த மாதிரி முரண்தொடையினா எதிர்ச்சொல் இருந்தால் எடுத்து எழுதலாம் இல்லாத பட்சத்தில் விட்டுறலாம் தாப்புக்கே அடுத்த அணி இலக்கணம் பார்த்தோம்னா இயல்பு நகர்ச்சி அணி இந்த பாடலில் வந்து இயல்பான எந்த விதமான இதுவும் கிடையாது அதனால இயல்பு நவரிச்சினு எழுதுகிறோம் கடைசியில் சந்தம் கடைசியில் இந்த ஹைஃபின் போட்டு வந்துச்சுன்னா அது என்ன ஓசைன்னு கேட்டேன்னு என்ன பாவகை என்ன ஓசைன்னு கேட்டோம் இல்லையா ஹைபின் போட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தைரியமாக சிந்துப்பான்றதை நீங்கள் எழுதிடலாம் அதுக்கு ஒரு மதிப்பெண் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் சிந்துப்பான்னு எழுதிட்டிங்கன்னா அதனுடைய ஓசையும் எழுதிடலாம் சிந்துப்பா என்பது வெண்பாவின் ஒரு வகை வ வெண்பாவின் வகை அதனால செப்பல் ஓசைன்னு நீங்கள் தைரியமாக என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் கண்டிப்பாக இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஒரு தடவை புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மையக்கருத்து மையக்கருத்து அப்படிங்கிறது அந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒரு வரியில் எழுதணும் மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகை நமக்கு ரெண்டு கை இருக்குது அப்போ எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து இயைபு ரைமிங் ஸ்கீம் ஏன்னா இங்கிலீஷில் எல்லாம் ஓரளவுக்கு அந்த ஒரு கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணாமல் எழுதுவீங்க அதனால் ரைமிங் ஸ்கீம்ன்றதை யாப்து வச்சுக்கோங்க முரண் எதிர் சொற்களாக இருப்பது அணியின் போட்டு இயல்பு நகர்ச்சின்னு எழுங்க தவறு கிடையாது போல புறைய ஒப்பை இந்த மாதிரி எதுவும் ஓம வந்துச்சுன்னா வந்துருச்சுன்னா சந்தம் சீர்களை எண்ணி பார்க்கணும் இதில் ஹைஃபின் வந்துருச்சுன்னா தைரியமாக சிந்துப்பான் போடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு சீர்களாக எண்ணி பாருங்கள் ஆறு சீர்கள் இருந்தால் அரிசியில் கல் ஆசிரிய விருத்தம் ஏழு சீர்கள் இருந்தால் எழுசியல் கல் ஆசிரிய விருத்தம் எட்டு சீர்கள் இருந்தால் என் சீர் களிநடிலடி ஆசிரிய விற்தம் அப்படின்னு எழுதணும் அரிசீர் களிநடிலடி ஆசிரிய விறத்தம்னு சொன்னோம் இல்லையா அந்த அரிசீர் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்திற்கு இந்த பாடலை சொல்றேன் இதுலேயே இதுவே ஹைஃபன் இல்லாமல் இருந்த பட்சத்தில் இந்த முதலடி ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்குது சென்னல்லும் அப்படிங்கிறது இங்கிருந்து ஆரம்பிக்குது தேன்மொழிங்கிறது கொஞ்சம் இடைவெளி விட்டு ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த இடைவெளி விட்டு ஆரம்பிக்குது இல்லையா அந்த விட்டு ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டும் சேர்த்தது ஒரு அடியு அர்த்தம் அப்போ அதில் இருக்கக்கூடிய சீர்களை கண் பண்ணணும் சென்னெல்லும் ஒன்று சென்னெல்லுங்கிறது ஒன்று கரும்புங்கிறது ரெண்டு விளைந்தனவே மூணு நல்ல அந்த ஹைஃபின் இல்லாத இருந்த பட்சத்தில் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நல்லங்கிறது நாலு தேன்மொழிங்கிறது அஞ்சு மலர்களுங்கிறது ஆறு விரிந்தனவேங்கிறது ஏழு இந்த ஏழு சீர்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதை கொடுத்துருக்காங்க ஏழு சொற்கள் சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் அதுவே எட்டு இருந்ததுன்னா என் சீர் களி நெடிலடி ஆசிரிய வருத்தம் ஒரு இதில் ஒரு ஒரு முதல் இரண்டு அடிகளில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னா அடுத்த இரண்டு அடியில் பாடுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஆறு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீர் களிநெழிலடி ஏறு சீர்கள் இருந்தால் எழுசீர் களி நெடிலடி ஆசிரிய வருத்தம் எட்டு சீர்கள் இருந்தால் என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் தனிச்சொல் பெற்று தனிச்சொல் அப்படிங்கிறத நான் சொன்ன இந்த சின்ன ஹைபன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னம்னாலே நீங்கள் தைரியமாக சிந்துப்பான் போட்டுடலாம் சிந்துப்பான் போட்டீங்க அப்படின்னோம்னாலே அதனுடைய ஓசைன்னு இன்னொரு நயமத்தையும் நம்ம சேர்த்து எழுதலாம் ஓசைன்னு போட்டு செப்பலோசைன்னு எழுதலாம் ஆசிரிய விருத்தம்னு எழுதுறீங்கன்னா பாவினுடைய ஓசை அகவலோசைன்னு எழுதலாம் புரியுதா அடுத்த சுவைங்கிறது அந்த பாடலில் மெய்ப்பாடுகள் என் வகை மெய்ப்பாடுகள் என் வகை சுவைகள் இருக்கும்ல என் நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்படின்னு சொல்லக்கூடிய என் வகை மெய்ப்பாடுகள் அதில் எது வருதுங்கிறது மேக்சிமம் மாணவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னம்னா ஒரு மணி நேரம் வீடியோ போட வேண்டியிருக்கும் அதனால் மேலே இருக்கிற ஆறில் ஏதாவது நீங்கள் மூன்று நேயங்கள் தான் எழுத சொல்கிறாங்க அந்த மூணு எழுதுனீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி புரிய வச்சனோ புரிய வச்சேன்னா என்னன்னு தெரில புரிய வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தோம்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லி வைங்க அப்போ உங்களுக்கும் தெளிவு நீங்களும் தெளிவு வருவீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் தெளிவு வருவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்